புதுச்சேரியில் புதிய பஸ் நிலையம் 1980ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. கட்டப்பட்டு 43 ஆண்டுகள் ஆகுவதால் கட்டடங்கள் சிதிலமடைந்துள்ளது. இதற்காக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ₹31 கோடி செலவில் மாற்ற பூமி பூஜையை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பஸ் நிலைய கடைகள் எதிரில் தடுப்புகள் அமைத்து வருகின்றனர். இதற்கு வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கான இடத்தை உறுதி செய்ய வேண்டும், மாற்று இடத்தை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் அதிகாரிகளிடம் வைத்தனர். கடந்த வாரம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலிமா வந்து திடீர்னு பூமி பூஜை போட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் கடந்த 30 வருஷமாக நகராட்சிக்கு வரி செலுத்தின்னு வரோம். எல்லா கடைக்காரமும் எந்தவித எங்களுக்கு முன்னறிவிப்பு நோட்டீஸ் இன்றி எதுவும் இல்லாமல் திடீர்னு வந்து ஸ்மார்ட் சிட்டி பூஜை போட்டாங்க. அப்பயும் நாங்கள் போய் தடுத்து நிறுத்தி சிஎம் வந்தார், தடுத்து நிறுத்தி கேட்டோம். அவர் அசம்பிளிக்கு வாங்க பேசலான்னாரு. அசம்பிளிக்கு போய் பேசணும், பேசினோடனே நான் கூட்டு பேசுகிறேன் அப்படின்னாரு. மறுபடியும் கமிஷனர்கிட்ட பேசணும், நகராட்சி கமிஷனர்கிட்ட. அவரும் என்ன பண்ணார், உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு தான் நாங்கள் வேலையை ஆரம்பிப்போன்னாரு. ஆனால் எங்களுக்கு எந்தவித முன்னறிவிப்பு நோட்டீஸும் கொடுக்கல, எங்களுக்கு மாற்று இடமும் தரல. இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து நிறைய பேர் வெளியால் யாராரும் தெரில வந்து தடுப்பு சோறுலாம் போட்டு வேலை ஆரம்பித்தாங்க. நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். ஸ்மார்ட் சிட்டி அதிகாரி வந்தார், அவர்கிட்ட பேசணும். எங்களுக்கு முதல்ல உத்தரவாதம் கொடுங்க, கொடுத்துட்டு இன்றைக்கி என்ன இந்த திட்டத்தில் என்ன செய்ய போகிறீங்க கூட எங்களுக்கு எதுவும் சொல்லலை. இன்றைக்கி திடீர்னு பொதுமக்கள்லாம் பாதிக்கிற அளவுக்கு பாதி இடத்துல ஷீட்டை போட்டு தடுத்தாங்க. அது நான் இது எல்லாருக்கும் பாதிப்புங்க, ஏதோ மாற்று இடம் செயல்படுங்க, செஞ்சுட்டு எங்களுக்கு வேலையை ஆரம்பிங்க, இந்த திட்டத்தை முதல்ல விளக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த நம்பிதான் ஒரு 100 குடும்பம் வாழ்வாதான் நாங்கள் இருக்கிறோம். கடந்த 35 வருஷமாக வரி செலுத்தின்னு வரோம். அது கூட ஒரு மரியாதை கூட கூட்டி எங்களை எதுவுமே பேசலை, எங்கள்கிட்ட எந்த முன்னறிவிப்பும் சொல்லலை. அதனால் இது இந்த அரசுக்கு வேண்டுகோள் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த பிளானை முறைப்படி விளக்கிட்டு நீங்கள் ஏதோ இது கார்பரேட் வந்து செய்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு இது கார்பரேட் வந்துட்டால் நாளைக்கு அவங்ககிட்ட போய் நாங்கள் கையேந்தி நிற்கிற மாதிரி இருக்கோம். இந்த அரசுக்கு நாங்கள் 30 வருஷமாக வரி செலுத்திக்கிறோம். இந்த அரசு எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். இப்போ இன்றைக்கி வந்து அதிகாரியாக சொல்கிறாங்க, நாங்கள் கட்ட போகிறோம், ஸ்மார்ட் சிட்டி கட்ட போகிறோம், நாங்கள் எல்லா பெர்மிஷனும் வாங்கிட்டோம், நீங்கள் எதுவும் எங்களை தடுக்க முடியாது, முனிசிபாலிட்டி எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருச்சு, ஃபண்டு வந்துருச்சு அப்படின்றாங்க. நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு கேட்காம நீங்கள் நாங்கள் இத்தனை 30 வருஷமாக இங்கே இருக்கிறோம், ஒரு பஸ் நிலையம் ரன் ஆகுது, பொதுமக்கள் இருக்கிறாங்க, இந்த இத்தனை பஸ் ஆப்ரேஷன் இருக்குது, எவ்வளோ இன்றைக்கி நடக்குது, எதுவுமே எந்தவித முன்னறிவிப்பு எந்தவித மாற்று திட்டம் இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு தடுப்பு தூர் செஞ்சு வேலை செஞ்சால் என்ன அர்த்தம்னு கேட்டோம். அதோடு நிறுத்திட்டு போயிருக்கிறாங்க, திங்கக்கிழமை மீட்டிங் வைக்கிறதா சொல்லிக்கிறாங்க. நான் எங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுத்துட்டு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிக்கிறோம். அதுதான் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை. இது வந்து ஏதோ கார்பரேட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. நாளைக்கு எங்களுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் இருக்காது. எந்த அதிகாரியும் வந்து எங்களுக்கு ரிட்டனாக கொடுக்கல, இதுவரையும் கொடுக்கல, நோட்டீஸும் கொடுக்கல. அதனால் எங்களுக்கு நோட்டீஸ் முறைப்படி நோட்டீஸ் கொடுக்கணும், கொடுத்துட்டு எங்களுக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சுட்டு இதை செய்யணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அகற்ற வாய்மொழியை தான் சொல்கிறாங்க, உத்தரவாக சொல்லலை, ஏற்று மூலியமாக எதுவும் சொல்லலை. இன்றைக்கி கடைக்கு முன்னாடியே தடுப்பு போடுறாங்க, கடைக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஷீட்டை வச்சு அடைக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் தடுத்து நிறுத்துகிறோம். திடீர்னு பஸ்ஸு எல்லாம் போக்குவரத்தில் போயிட்டு இருக்குது, அப்போ போக்குவரத்து போயின்னு இருக்கும்போது வேலை செஞ்சால் அது எந்த விதத்தில் நியாயன்றது தான் நாங்கள் கேட்குறோம். ஏதாவது ஒரு பாதிப்பு மக்களுக்கு பாதிப்பாகவும் எங்களுக்கு பாதிப்பாகவும் அதுவும் எதுவுமே செய்யலை எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு வேலையை ஆரம்பிக்கிட்டு இருப்பா. எங்களுக்கு கடைக்காரர்களுக்கு 2 வருஷம் இருக்கிறோம். இவங்க வந்து வியாபார நோக்கமாக தான் இந்த ஸ்மார்ட் சிட்டியில் கடையும் கட்டுறாங்க. 20 கடை தான் இருக்குது, 50 கடை கட்டுறாங்க, 2 ஹோட்டல் வருது, மால் மாரி கட்டுறாங்க, 3 ஃப்ளோர் கட்டுறாங்க. அப்போது ஒரு வியாபாரி பஸ் நிலையத்துக்கு ஒரு பொதுமக்கள் வந்தால் கூட அந்த பஸ் ஏறுறதுக்கு 10 நிமிஷம் தான் நிற்கும். செகண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறி போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டா வருவாங்க. அதனால் அந்த திட்டமே ஒரு அந்த திட்டத்தை பற்றி எங்களுக்கு விளக்கலை. எங்களுக்கு விளக்கிட்டு நீங்கள் ஆரம்பிங்கன்னு தான் நான் கேட்குறோம், எழுத்து மூலமாக கொடுத்துட்டு செய்யுங்கன்னு தான் கேட்குறோம்.